கர்த்தர் நல்லவர். நானும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ருசிச்சு பார்த்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், அவர் எல்லாருக்கும் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு வசனத்தோட உங்களோட பேசும்படியாக, அதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கும் ஒரு நாளை ஏற்படி செய்திருக்கிற அவருடைய கிருபைக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு வசனத்தை தியானிப்போம். என்ன வசனம் நீங்கள் அடுத்து வச்சிருக்கீங்க? தேவனுடைய சிருஷ்டிப்பு வந்து மேல ரொம்ப ஒரு அழகான கடவுளுடைய சிருஷ்டிப்பு, அதை வர்ணிக்க முடியாது. மேல ஒரு ரொம்ப அழகான ஒரு சிருஷ்டிப்பு. கடவுள் வந்து மனிதனை உண்டாக்கும் முன்னமாக தன்னை மனிதனுக்கு தேவையான சகலத்தை உண்டாக்கி போட்டு, அவனுக்கு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ சகலத்தை உண்டாக்கி போட்டு தன் மனிதனை கடைசியாக லாஸ்டாக மனிதனை உருவாக்கியிருக்கிறார். உருவாக்கி போட்டு மனிதனுக்கு உண்டாக்கி போட்டு கடைசியாக மனுஷனை கொண்டு வந்து என்ன படித்தவன் என்றால் கடைசியாக என்னென்னு படித்தேன் ஓய் நாளே நான் ஏழாம் நாளை அது ஓய் நாள். முதலாவது மனிதனை கடவுள் வந்து கொண்டு வந்ததே ஓய் நாளுக்கில் தான். அநேக மனிதன் ஓய்ந்திருக்கும்படியாக, ஓய்ந்திருந்து கடவுளுடைய சிருஷ்டிப்புகளை அறிந்து கொள்ளும்படியாக, கடவுள் அப்படிப்பட்டவர் எனக்கான எல்லாவற்றையும் அப்படி தந்திருக்கிறார். மேலே எங்களுடைய தகப்பன் எனக்கு சில வீட்டில் கூட பார்க்கும்போது ஒரு பிள்ளைகள் பிறந்தோடனும் பிள்ளைகளுக்கு தேவையானதை நாங்கள் சேர்த்து வைக்கிறதும் பயங்கர போய் டிபோசிட் பண்ணுறதும் ஒரு அந்த தகப்பன்ட்டு வந்து இந்த சுபாவம் தான் மனிதருக்கு எங்கள்கிட்ட உருவாக்கிறது. அப்படி தான் எங்களுடைய பரம தகப்பன் கடவுள் கூட எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் உண்டாக்கி போயிட்டு உண்டாக்கி எல்லாவற்றையும் உண்டாக்கி சேர்த்து வச்சுட்டு தான் எங்களை உருவாக்கி கொண்டு வந்து இந்த நாளில் கொண்டு வந்து அவருடைய சிருஷ்டிப்பெல்லாம் நிறைவேறி முடிந்த கால நேரத்துக்களை கொண்டு வந்து ஏழாம் நாளில் என்ன தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அந்த ஏழாம் நாளே அவர் ஓய்ந்திருந்த மேல் அவர் ஆறு நாளும் வேலை செஞ்சு அவர் ஓய்ந்திருக்கிறார். அப்போ அதே மாதிரி தான் நாங்களும் ஆறு நாளும் வேலை செய்து ஒரு நாள் ஓய்ந்திருந்து ஒரு நாள் நாங்கள் ஆண்டவரை துதித்து பாடி போய் சபைக்கு போய் சேர்ச்சிக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்களை போஷித்திருக்கிறீர், நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு வந்து இன்னும் நாங்கள் வீட்டில் அவரை பற்றி மேலே அவர் எங்களுக்கு பிற உலக நிறைவாக தந்துக்கு அந்த அவருடைய சிருஷ்டிப்புகளை நாங்கள் அது அமர்ந்திருந்து நாங்கள் சந்தோஷமாக அறிந்து கொள்ளும்படியாக கடவுள் இந்த நாள் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் நாளை சொல்லுவது கத்தர் உண்டு பண்ணி தந்த இந்த நாளில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாக கத்தர் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். மேல் அவருடைய சிருஷ்டிப்பு ரொம்ப அழகானது. மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் முன்கூட்டியே செய்து வச்சிருக்கிறார். அப்போ விசேஷமாக நேற்று நாங்கள் முதலாவது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம், போட்டிருந்தாங்க. போட்டிருந்திருக்கும் பொழுது கடவுளுடைய வேலையை அதை நாங்கள் முதலாக வேலையை செய்திருக்கும் பொழுது இந்த நாளும் எங்களுக்கு ரெண்டாவது ஒரு வீடியோ கூட கடவுள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக செயல்படுத்திக்க. நேற்று என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்த என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்து என்னோட சந்தோஷமாக அதை பகிர்ந்து கொண்டு இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இந்த நாளில் கூட நான் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு முதலே நான் யோசித்தது இப்படி செய்வோம்னு எப்படி செய்வோம்னு யோசித்தேன். வீட்டை சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுவோம். ஆ, வீட்டை சமைச்சு வேறு உள்ளார வந்து நாங்கள் யோசிச்சதே என்ன முதல் படி தான் நாங்கள் யோசிச்சேன் அப்படி செயல்படுவோம். ஆனால் கடவுள் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் உண்டாக்கி போட்டு அவர் கொண்டு வந்து ஓய் நாளுக்கு போட்டாரண்டு. அப்போ இன்றைக்கு நாங்கள் அப்படி யோசிக்கும் போது நேற்று என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அப்போ அண்ணா அன்றைக்கு நாங்கள் எல்லாரும் வீட்டில் தங்கள் அவையின வீட்டில் எல்லாரும் சமைச்சு சாப்பாடும்படியாக ஒரு விருந்தோண்டே ஏற்பாடு செய்ததுக்கு முன்கூட்டியே நாங்கள் அதை செய்து வச்சுட்டோம். அப்போ எனக்கு கேட்க அப்புறம் கடவுளை மனுஷரை எப்படி செய்தாலும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிற ஆளாக நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு ஏற்படவே ஒரு விருந்து இன்றைக்கி நான் ஆண்டவருடைய வேலையை செய்யும்பொழுது எனக்கு இன்றைக்கு இரண்டாம் நாள் எனக்கு எங்களுக்கு ஏற்கனவே ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளும் இன்னும் எங்களோட சகோதரர்கள் அம்மா அப்பா கூட போய் இருந்து சந்தோஷமாக அதை அனுசரிக்கிறதுக்கு கடவுள் இந்த நாளும் கிருபை அழைச்சிருக்கிறார். இதுதான் அவருடைய சிருஷ்டிப்பு. இப்படித்தான் கடவுள் ஒரு மனிதனுக்கு
அவனை உண்டாக்கி போட்டு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் முன்னுக்கு ஏற்பாடு செய்து வச்சுருந்தார். முதலாவது அவனை கொண்டு வந்து அந்த கட்டத்துக்கு விட்டுருக்கார், மனிதனை கொண்டு வந்து. அப்போ இப்படியான நல்ல கடவுளை நீங்களும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இந்த நாள் உங்களுக்கு கடவுள் கிருபை அளிப்பாராக. இன்றைக்கு நாங்கள் சொன்ன இந்த வசனம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது இல்லாட்டி அதை சொல்லும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி நீங்கள் நினைக்கிறதே அது உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க, சேர் பண்ணுங்க, மற்றவர்களும் பார்க்க முடியாத அது சந்தோஷமா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.